அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதாவது சராசரி மற்றும் நிகழ்தகவு, இதை பற்றி தான் ஒரு 25 கேள்வி பார்க்க போகிறோம். ரைட், முதல் கேள்வி நல்லா கவனிங்க. டேஷிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதிலிருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாலான்னு சொல்லுவாங்க, இடை மதிப்பு, முகடு, சராசரி, விளக்க வர்க்க சராசரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டு விதமாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க சார். என்னென்னா, சராசரி தான் ஆன்சர். சராசரியிலிருந்து அனைத்து விளக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 அப்படின்றது ஒரு ஆன்சரு. நல்லா கவனிங்க, சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூட்டுத்தொகை 0 அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ சராசரினு கொடுத்துட்டு அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன, 0, -1, +1, அது மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதனால் இந்த கண்டிஷன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0. அதாவது இங்கே எழுதுறோம் பாருங்க. ஓகேவா? சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 0. புரியுதா? அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சராசரி தான் சரியான விடை. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது கேள்வி, இடைநிலை, மீடியன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இடைநிலைனா என்ன சார்? ஒன்றுமே இல்லை சார். கொடுக்கப்பட்ட டேட்டாவை 7 வருஷத்தில் 2 வருஷத்தில் எழுதணுங்க. எழுதிட்டு சென்ட்ரா 1 அதுதான் இடைநிலை. ஒரு பரவலுடைய மைய மதிப்பு அல்லது நடு மதிப்பே இடைநிலை எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ கொடுக்கப்பட்ட டேட்டாவை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? 7 வருஷத்தில் 2 வருஷத்தில் எழுதலாமா? எழுதுங்க. முதல்ல சின்ன நம்பர் எதுவும் பாருங்கள், 31, 35, 36, 37. அடுத்து என்ன இருக்குது? 44. 2 வாட் இருக்கா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன்று, இங்கே ஒன்று இருக்கா? அதனால் 2 வாட், 44 போடுறேன். அடுத்து 51, 60, 86. ஓகே, மறுபடியும் ஒரு 86. ஸோ மொத்த எத்தனை உறுப்பு என்னங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது. இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கரெக்டாக இருக்குது. இப்போ மொத்த 10 உறுப்பு நான் இடையில எத்தனை நிற்கும்? 2 நிற்கும் இல்லையா? இங்கே பாருங்கள், இது 1, 2, 3, 4. இந்த பக்கம் பாருங்கள், 1, 2, 3, 4. அப்போ நடுவில் எத்தனை இருக்குது? 2 இருக்கா? இது 2 கூட்டி 2 வகுத்துட்டு அதுதான் சடன் இடைநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? நடுவில் 1 நின்னா அதுதான் இடைநிலை, நடுவில் 2 நின்னா 2 கூட்டி 2 வகுத்துக்கணும். ஸோ 2 கூட்டினா என்ன வரும்? 88. அது 2 வகுத்து என்ன வரும்? அதே 44 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இதுதாங்க இடைநிலை, மீடியன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? 5 மிகை முழுக்களின் சராசரி. நல்லா கவனிங்க, 5 மிகை எண்கள், அதனுடைய சராசரி அதன் இடைநிலை அளவை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 4 மிகை முழுக்கள் கொடுத்துட்டாங்க. என்னென்ன மதிப்பு? 3, 4, 6, 9, அதுக்கப்புறம் ஒரு 5 மதிப்பு, 5வது மதிப்பு எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா 5 மிகை முழுக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? ரைட்டு, இதை மொத்தத்தையும் கூட்டுறேன், 5வது வகுக்கிறேன், அதுதான் என்னது? சராசரி. அந்த சராசரி எப்படி தான் இதனுடைய இடைநிலை அளவை போல 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்களா? இங்கே பாருங்கள், இடைநிலை அளவை போல 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. இடைநிலைன்னு ஒன்று கீழே கூத்துருக்கான் பாருங்கள், எவ்வளோ? 6 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 2 மடங்குன்னு என்ன வரும்? 6 × 2 என்ன வரும்? 12 வருமா? இங்கே பாருங்கள், இந்த மேலகத்தெலாம் கூட்டுங்க, 6 10, 19, 19 3 என்ன வரும்? 22. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 22 + x = இங்கே பாருங்கள், 6 × 12, 12 × 5, 60 அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா என்ன வரும்னா, 60 − 22. அப்போ எக்ஸோட மதிப்பு 60 × 22 போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 38. ஓகேவா? அதுதான் என்னது? 5வது மதிப்பு. ஸோ எங்கே இருக்குது? இதாங்க ஏ தான் ஆன்சர். பார்த்துக்குங்க 3வது கேள்வி. அடுத்தது 4வது கேள்வி, இது பார்த்தீங்கன்னா 9th book இந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஒரு பரவலுடைய சராசரி மற்றும் முகடு 66 மற்றும் 60 எனில் இடைநிலையின் அளவை காண்க அப்படின்னு சொல் கேட்குறாங்க. புரியுதுங்களா? சரிங்க, ஒரு சராசரி முகடு இடைநிலை, இது மூன்றுத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எழுதுற பாருங்கள், அந்த மூன்றுத்துக்கும் உள்ள தொடர்பு என்னென்னா, ஓகேவா, முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை -2 சராசரி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் போட்டிங்கன்னா நமக்கு இடைநிலை அளவு கிடைச்சிடும். இப்போ பாருங்கள், முகடோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டினா, முகடன்றது என்னது? இங்கே பாருங்கள், 60 தானே, 60 போடுங்க, 60 போடுறேன், ஈக்குவல் டு 3 × இடைநிலை மதிப்பு என்ன தெரியாது, அது எக்ஸ்னு வச்சுக்கிறேன், 2 மடங்கு சராசரி. சராசரி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 66. அதெல்லாம் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சா அதுதான் இடைநிலை. இங்கே பாருங்கள், 60 போடுறேன், ஈக்குவல் டு
மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு அறுபத்தாறு எவ்வளோ? ஆறு ரெண்டு பன்னெண்டுக்கு ரெண்டு மீது ஒன்று, ஓகேவா? ரெண்டாயிரம் பன்னெண்டு பன்னெண்டாவுன்னா பதிமூணு, நூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்குது அதானே. அப்போ எக்ஸ் மட்டும் இங்கே வேணும்னா, இங்கே பாருங்கள், மூணு எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு வரும். அப்போ எக்ஸை நூற்றி தொண்ணூற்றி ரெண்டால் டிவைட் பண்ணுங்கள், மூணு டிவைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆன்சர் கிடைச்சிடும். என்னென்னா அறுபத்தி நாலு தான் ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஏ தான் ஆன்சர், ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது நாலாவது கேள்வி, நாலாவதுல அஞ்சாவது கேள்வி, நாலாவது போட்டுமா? இங்கே பாருங்கள், நாலாவது கேள்வி முடிச்சுட்டு இப்போ அஞ்சாவது கேள்வி. ஒரு எண் தொகுப்பு, ஓகேவா? ஒரு எண் தொகுப்பு ஐந்து நாட்களையும் நான்கு ஐந்துகளையும் ஒன்பது ஆறுகளையும் ஆறு ஒன்பதுகளையும் கொண்டுள்ளது எனில் முகடு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முகடுனா என்னென்னா ஒரு பரவல் எந்த மதிப்பு மீண்டும் மீண்டும் வருகிறதோ அதுதான் அதிக முறை வருகிறதோ அதுதான் முகடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஓகேவா? ஐந்து நாட்களையும், இப்போ நாலு எத்தனைக்குது? அஞ்சு வருது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அடுத்தது நான்கு ஐந்துகளையும், இங்கே நாலு இங்கே அஞ்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? ஒன்பது ஆறுகளையும், ஆறு வந்து எத்தனை வந்து? ஒன்பது வந்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆறு ஒன்பதுகளையும், ஓகேவா? எத்தனை ஒன்பது? ஆறு ஒன்பதுகளையும் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய முகடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. புரியுதா? இது டேட்டா சார், இந்த டேட்டாவில் நாலு எத்தனை முறை வருதா? அஞ்சு முறை வருதா? நாலு கமா நாலு கமா நாலு கமா நாலுன்னு அஞ்சு முறை வருது. இதில் முகடு கேட்குறேன், முகடுனா எது அதிகமாக வருது? இங்கே பாருங்கள், ஒன்பது தான் அதிகம். இங்கே பாருங்கள், ஒன்பது முறை வந்திருக்கு. எந்த நம்பர் வந்திருக்குது? ஆறுன்ற நம்பர் வந்திருக்குது. அப்போ என்ன தான் ஆன்சர் அப்படின்னு கேட்டினா, கீழே எது அதிகமாகுதோ அதை வச்சு மேலே இருக்கிற நம்பர் தான் ஆன்சர். கீழே இருக்கிறது எண்ணிக்கை, கீழே இருக்கிறது என்னது? எண்ணிக்கை. மேலே இருக்கிறது மதிப்பு. அப்போ எது அதிகமாக வருது? ஒன்பது முறை வந்துக்கிற மதிப்பு எது? ஆறு. அப்போ ஆன்சர் என்னென்னா ஆறு தாங்க ஆன்சர், ஓகேவா? அடுத்தது ஆறாவது கேள்வி. ஒரு தரவில் ஒற்றை எண்ணிக்கையில் எண் உறுப்புகள் இருந்தால் அதன் இடைநிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இடைநிலை என்னென்ன? ஒற்றை எண்ணாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா? ஒற்றை எண்ணில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஃபார்முலானா, என் ப்ளஸ் ஒன் பை டூ ஒன்னாவது உறுப்பு தான் என்னது இடைநிலையாக வரும் அப்படின்றது ஃபார்முலாங்க இது, ஓகேவா? ஸோ என் என்பது ஒற்றை எண்ணாக இருந்தால் இதுதாங்க ஃபார்முலா. என் ப்ளஸ் ஒன் பை டூ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இருக்குது? சி, இது பாருங்கள், சி தான் சரியான ஆன்சர், ஓகேவா? அடுத்தது ஏழாவது கேள்வி. இரண்டு பகடையை ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது கூட்டுத்தொகை ஏறிவிடுவதற்கான நிகழ்வுத்தகவு என்ன, ஓகேவா? நல்லா கவனிங்க. இரண்டு பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டுறாங்கன்னா கிடைக்கும் மொத்த கூறுவழிகள் என்னென்னா, இரண்டு பகடைனா நமக்கு தெரியும் முப்பத்தாறுன்றத மொத்தம் தெரியும் அதானே, மொத்தம் எவ்வளோ? முப்பத்தி ஆறு. அதுக்கப்புறம் நமக்கு சாதகமாக வரத்த மேலே போனோம் இல்லையா, சாதகம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டுத்தொகை ஏழு வரது. கூட்டுத்தொகை ஏழு வரனா என்னென்ன வரும்? ஒன்று கமா ஆறு, ஓகேவா? ஆறு கமா ஒன்று. அடுத்தது என்ன வரும்? ரெண்டு கமா நாலு, கூட்டுத்தொகை ஏழா? ரெண்டு கமா அஞ்சு. அடுத்தது அஞ்சு கமா ரெண்டு. அடுத்து நாலு கமா மூணு. அடுத்து மூணு கமா நாலு. அடுத்து எது வரும் பாருங்க? கூட்டுத்தொகை ஏழு, ஓகே? அவ்வளோதானே, வேறு எதுவும் வராதுல்ல. இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு உறுப்பு இருக்குது. அப்போ நமக்கு சாதகமாக ஆறு உறுப்பு இருக்குது, மொத்தம் முப்பத்தாறுன்னு இருக்குது. இதை சுருக்குங்க, ஓர் ஆறு 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 முப்பத்தாறு. அப்போ ஆன்சர் என்னென்னா ஒன்று பை ஆறு தான் ஆன்சர். எங்கே இருக்குன்னா இவருங்க, ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? நிகழ்த்தகவு அப்படின்னா என்னென்னா சாதகமான நிகழ்வு டிவைட் பை மொத்த நிகழ்வு. மொத்த நிகழ்வுன்றது கீழே போட்டோம் முப்பத்தாறு. நமக்கு சாதகமாக கூட்டுத்தொகை ஏழு வர மாதிரி மொத்தம் முப்பத்தாறில் இது மட்டும் தான் இருக்குது. அதனால் ஆன்சர் ஒன்று பை ஆறு, ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது எட்டாவது கேள்வி. மூன்று பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன, மூன்றிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்த்தகம் என்ன அப்படின்னா, மூன்று பகடைனா மொத்த கூறுவழி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா? நல்லா கவனிங்க. ஒரு பகடைனா ஆறு பவர் ஒன்று, ரெண்டு பகடைனா ஆறு ஸ்கொயர், மூணு பகடைனா ஆறு க்யூப். அப்போ ஆறு க்யூப் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 216. அப்போ மொத்த நிகழ்வு 216, ஓகேவா? மூன்றிலும் ஒரே எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தகம் என்னென்னா மொத்தம் ஆறு கிடைக்குங்க. எது அது? ஒன் கமா ஒன் கமா ஒன்று, டூ கமா டூ கமா டூ, த்ரீ கமா த்ரீ கமா த்ரீ, ஃபோர் கமா ஃபோர் கமா ஃபோர், அடுத்து ஃபைவ் கமா ஃபைவ் கமா ஃபைவ், அடுத்து சிக்ஸ் கமா சிக்ஸ் கமா சிக்ஸ். அப்போ மொத்தம் எத்தனைக்கு? ஆறு இருக்கா? இது சுருக்குன்னா முடிஞ்சு வச்சுங்க. ஓர் ஆறு ஆறு, ஓகேவா? முப்பத்தாறு ஆறு 216. அப்போ ஒன்று பை முப்பத்தாறு தான் ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர், ஓகேவா? அடுத்தது ஒன்பதாவது கேள்வி. கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களில் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டினா, அதுதான் வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீச்சு தான் ஆன்சர். வீச்சுன்னா என்னன்னு தெரியுதுங்களா? ஃபார்முலா என்னென்னா வீச்சு அப்படின்னா என்னென்னா,
எல் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னா லார்ஜஸ்ட் நம்பர், எஸ்னா ஸ்மாலஸ்ட் நம்பர், அதாவது பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கும் உள்ள வித்தியாசம் தான் என்னது, வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த 10வது கேள்வி. ஒரு வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பை த்ரீ. ஓகேவா, சரியான விடையை ஊகிக்காமல் இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னா எக்ஸ் பை ஃபைவ், எனில் எக்ஸின் மதிப்பு என்ன கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, சரியாக தேர்ந்தெடுக்கிறதுக்கும் தேர்ந்தெடுக்காமல் இருப்பதுக்கும் ரெண்டுத்தையும் கூட்டினா ஆன்சர் ஒன்றுன்றது நமக்கு தெரியும். ஓகேவா, அதாவது உறுதியாக நடக்குது, உறுதியாக நடக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் ஒன்றுன்ற நம்ம கான்செப்ட் நமக்கு தெரியும். தெரியும் இல்லையா? அப்போது எக்ஸ் எக்ஸ் பை த்ரீ ப்ளஸ் எக்ஸ் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒன்று. புரியுதா? இது உறுதியாக நடக்குது, இது நடக்காமல் இருக்குது, ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா ஆன்சர் ஒன்று. இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்ம கூட்ட முடியும். டினாமினேட்டர் சமமாக இல்லை இல்லையா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலே அஞ்சு எக்ஸ், இந்த பக்கம் மூணு எக்ஸ், டிவைட் மூஞ்சி பதினஞ்சு ஈக்குவல் டு ஒன்று. இந்த பாஞ்சு இங்கே போயிடுச்சுன்னா இங்கே என்ன வரும், எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா பதினஞ்சு பை எட்டு. எங்கே இருக்க ஆன்சர்னா இங்கே பாருங்கள், பி தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்து 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்த்தகவாக இருக்க முடியாது அப்படின்னு கேட்குறோம். இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ், ஒரு நிகழ்த்தகவு மதிப்பு எப்பொழுதும் பூஜ்ஜியத்துக்கும் ஒன்றுக்கும் இடையில தான் இருக்கும். பூஜ்ஜியமாகவும் இருக்கலாம், ஒன்றாகவும் இருக்கலாம். ஆனால் மைனஸில் வருமா? வரவே வராது. அப்போ எது இருக்காது, மைனஸ் இருக்காது. ஜீரோ வரலாம், 0.5 வரலாம், 1 வரலாம், மைனஸ் 1 வருமா? வரவே வராது. அப்போ எதுவாக இருக்க முடியாது தானே கேள்வி கேட்குறாங்க. அப்போ மைனஸ் 1 தான் ஆன்சர். ஓகேவா, அடுத்தது. ஒரு வரிப்பந்து விளையாட்டு வீரர் டென்னிஸ் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்த்தகவு 0.72 எனில் அந்த விளையாட்டில் அவர் தோல்வியடைவதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. புரியுதா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வெற்றி பெறுவதற்கும் தோல்வி பெறுவதற்கும் ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா ஆன்சர் ஒன்றுன்னு வரணும் இல்லையா? அப்போ நம்மளுக்கு தோல்வி மட்டும் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றுலேருந்து அதை கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் கழிச்சிடும் சார். இங்கே பாருங்கள், அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, தோல்வியடைவதற்கான நிகழ்த்தகவு தானே தேவை. அப்போ 1-0.72 இதை கழிங்க. எப்படி கழிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 1.0072 இதை கழிச்சுங்க. 1லேருந்து 0.72 போகுமா? போகாது. அப்போ என்ன பண்ணலாம், இது 0 மாறிடும். இது 9, இது 10, 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 7 போச்சுன்னா 2. அப்போ 0.28 ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பி தாங்க ஆன்சர். ஓகேவா, அடுத்தது 13வது கேள்வி. ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர் ஒரு இலக்கு காப்பற கோல் கீப்பரால் 40ல் 32 முயற்சிகள் தடுக்க இயலாம் சார். ஸோ 40 கோல் வருதுன்னா 40 அடிக்கிறாங்கன்னா அதில் 32 தடுக்கிறார். எதிரணியானது ஒரு முயற்சியை இலக்காக மாற்றுவதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா இங்கே பாருங்கள், 40ல் 32 அவரால் தடுக்க முடியும். ஆனால் எதிரணி ஓகேவா முயற்சியை இலக்காக மாற்றுறாங்க அப்படின்னா, அப்போது 40ல் 32 கழிக்கிறேன், கழிச்சு என்ன வரும், 8 வந்து எதிரணிக்கு சாதகமாக இருக்குது அதானே. அப்போ சாதகமாக இருக்குது என்னென்ன, 8 எதிரணிக்கு, 8 மொத்தம் 40, 8 8 8 40. அப்போ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா 1/5 தான் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்தது 14வது கேள்வி. சீரான 2 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டும்போது 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன? 2 நாணயங்கள் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்த நிகழ்த்தகவு. ஓகேவா, 2 நாணயங்கள் அப்படின்னா 2² அப்படின்னு போடணும். ஒரு நாணயம்னா 2 பவர், இதே 3 நாணயம்னா 2³ வரும். அப்போ என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டால் 4 நிகழ்த்தகவு மொத்தம் கிடைக்கும். பாருங்கள், 2 ஹெட்டு 2 டெய்லு, 1 ஹெட்டு 1 டெய்லு, 1 டெய்லு 1 ஹெட்டு, இதான் வந்து 2 நாணயங்கள். ஓகேவா, 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னா மொத்தம் எவ்வளோ, 4. 2 தலைகள் எத்தனை இடத்துல இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது. அப்போ 1/4 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா இதுதான் ஆன்சர். அடுத்து 15வது கேள்வி. 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு படச்சீட்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. படச்சீட்டுன்னு அவனே பிராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க, என்னது, ராஜா சீட்டு, ராணி சீட்டு, மந்திரி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 32 சீட்டில் படச்சீட்டுகள் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 12 சீட்டுகள் இருக்கும். எங்கன்னா 4 ராஜா, இங்கே பாருங்கள், ராஜா சீட்டு எத்தனை இருக்கும், 4 இருக்கும். ராணி சீட்டு எத்தனை இருக்கும், 4 இருக்கும். அப்புறம் மந்திரி சீட்டு எத்தனை இருக்கும், 4 இருக்கும். புரியுதா, புரியுதுங்க? அப்போ டோட்டலாக படச்சிட்டு எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டினா 12 சீட்டு இருக்கும். மொத்த சீட்டுகள் எவ்வளோ, 52. இதை சுருக்குனீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதை எப்படி சுருக்கலாம், ஒரு 12 12,
மூணு நாள் கேன்சல் பண்ணலாமா? மூணு நாள் பன்னெண்டு, பதிமூணு நாள் 52. அப்போ ஆன்சர் என்னென்னா 3/13. 3/13 எங்கே இருக்குது பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 16வது கேள்வி. ஒரு மையப்புள்ளியில் எம், ஓகேவா, தொடர் நிகழ்வின் பரவலில் ஒரு பிரிவின் மேல் எல்லை பி எனில் அதன் கீழ் எல்லை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மைய எம்னு என்னென்னா மிட் பாயிண்ட்டுங்க. எம்னு என்ன அர்த்தம்? மிட் பாயிண்ட்டு. ஓகேவா? அப்போது என்ன கேட்குறாங்கன்னா கீழ் எல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது கீழ் எல்லை, இது மேல் எல்லை, இதோட மையப்புள்ளி தான் என்னது? எம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதனால் அப்போ எம்ன்றது என்னென்னா ஏ ப்ளஸ் பி பை டூ. அதானே? இதுலேருந்து நம்மளுக்கு கீழே இல்லை, கீழே இல்லை எதே ஏ மட்டும் நம்மளுக்கு வேணும்னா முதல்ல இந்த ரெண்டு இங்கே இந்த பக்கம் பெருக்குங்க, ரெண்டை பெருக்குன்னா 2m வருமா? ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அப்போ இதில் கீழே இல்லை மட்டும் தானே ஏ மட்டும் வேணும்னா இந்த பி இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்னாகும்? 2m - b ஈக்குவல் டு ஏ. அவ்வளோதான் சார் ஆன்சர். அப்போ ஏவோட மதிப்பு என்ன? கீழே இல்லை, அதான் ஏ. அதோட மதிப்பு என்னென்னா 2m - b எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஏ தான் ஆன்சர். அடுத்து 17வது கேள்வி. 7 மதிப்புகளின் சராசரி 81. அதானே? கொஞ்சம் நல்லா கவனிங்க. 7 மதிப்புகளுடைய சராசரி எவ்வளோ? 81. அதில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போது அப்போ 6 மதிப்பாக மாறுது. சராசரி 78 அமைகிறது எனில் நீக்கப்பட்ட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரி, இது ரெண்டுத்துக்கு என்னங்க டிஃப்ரென்ஸு? 78 - 81 என்ன வரும்? 3. அந்த 3 எத்துமே இங்கே 6 கூட பெருக்கிட்டு இதை கூட்டிக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர். புரியுதா? 3 எத்துமே 6 கூட பெருக்கணும் என்ன வரும்? 3 × 18 ஒரு 81. அப்போ என்ன வரும்னா 9 9, ஆன்சர் 99 மாறுகிறது. எங்கே இருக்குன்னா சி தான் ஆன்சர். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், அலைஞ்சிடுச்சு. 7 மதிப்போட சராசரி எவ்வளோ அப்படின்னா 81. அதில் ஒரு மதிப்பு நீக்கப்படும் போதுன்னா 6 மதிப்பாக மாறுது. சராசரி 78 மாறுது. இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இதுக்கு இதுக்கும்? 3. அந்த 3 எடுத்து போயிட்டு 6 கூட பெருக்கிறோம். பெருக்கிட்டு 81 கூட்டணும்னா அதுதான் ஆன்சர். இங்கே பாருங்கள், 3 × 18 ஒரு 81 கூட்டுங்க. கூட்டினா என்ன ஒரு 99. இதுதான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், அடுத்து 18வது கேள்வி. முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ முதல் 11 இயல் எண்களின் வர்க்கங்களின் சராசரி என்னன்னா, முதல்ல கூடுதல் நம்மளுக்கு வேணும் இல்லையா? கூடுதல் தெரிஞ்சால் தானே சராசரின்னு போட முடியும். சரி, இயல் எண்கள் வர்க்கங்களின் கூடுதல்னா 1² 2² +11² /11. அதானே? அதானே? ஏன்னா ஏன் 11 வகுக்கிறோம் தெரியுதா? சராசரி, அதாவது சராசரினா எத்தனை உறுப்பு இருக்குது? 11 உறுப்பு இருக்குது, அதனால 11 வகுக்கிறேன். இதுக்கு என்ன ஃபார்முலானா n × n+1 × 2n+1/6 ஃபார்முலா தானே? அப்போ 11 எடுக்கிறேன், 12 போடுறேன், இது ரெண்டுத்தையும் கூட்டுறேன். n × n+1 2n+1 என்ன அர்த்தம்? இது ரெண்டுத்தையும் கூட்டி போகிறதான். 23 / 11 × 6. n × n+1 இங்கே எழுத பாருங்க ஃபார்முலா, n × n+1 × 2n+1/6 அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். இப்போ பாருங்கள், 1 × 6 = 6 2 × 12 11 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 2 × 23 எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 46 தான் ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பி தான் சரியான விடை. அடுத்து 19வது கேள்வி. ஒரு இடத்தினுடைய சராசரி ஒரு வார குளிர்கால சராசரி வெப்பநிலை என்றது. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 கொடுத்துருக்காங்க. எனில் அந்த இடத்துல சராசரி என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை சார், இது மொத்தத்தையும் கூட்டணும் சார். கூட்டி எத்தனை உறுப்பு இருக்கோ அத்தனை உறுப்பால் வகுத்துட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? முதல்ல எல்லாத்தையும் கூட்டலாமா? 26 24 28 31 எல்லாத்தையும் கூட்டுறேன். 30 26 சார், இது 30 26 24 டிவைட். இதை மொத்தத்தை தான் 7 அளவுக்கு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு? 7 உறுப்பு இருக்கு இல்லையா? அவ்வளோதான் சார். இதை மொத்தம் கூட்டிட்டு 7 வகுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். மொத்தம் கூட்டிங்கன்னா 189 கிடைக்கும். இது 7 வகுக்கிறேன், வகுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 × 14 மீது 49 7 49. அப்போ ஆன்சர் என்னன்னா 27°C. எங்கே இருக்குன்னா சி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 20வது கேள்வி. ஒரு குடும்பத்தில் உள்ள 4 நபர்களின் சராசரி எடை என்னன்னா 60 சொல்லிட்டாங்க. அப்போ 4 நபரோட கூடுதல் எவ்வளோ? கூடுதல்னா 4 × 60 பெருக்கணும். சராசரியும் 60 பெருக்கினா 240 கிடைக்கும். அதில் 3 உறுப்புகள் கொடுத்துட்டாங்க, என்னென்ன? 50 60 72 சொல்லிட்டு இது 3 கூட்டலாமா? கூட்டினா என்ன கிடைக்கும் பாருங்கள் அப்படின்னா 50 60 எவ்வளோ? 50 ஒரு 60 ஒரு 72. இது 3 கூட்டுங்க,
ஆறஞ்சா 11, 110, 182. ஸோ 182 இதை கழிச்சிட்டிங்கன்னா நான்காவது எடை கிடைச்சிரும். கழிச்சா என்ன வருது பாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன வருது, 40. சார் கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஒரு குடும்பத்தில் நான்கு நபர்களுக்கு, நான்கு நபர்களோட சராசரி எடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னா 240 கொடுத்துருக்கோம், 60 கொடுத்துருக்காங்க, நாலாவது பேருக்கிட்ட 240 தெரியும். அதில் முதல் மூன்று உறுப்பினோட சராசரி என்னென்ன, 51, ஓகேவா, 61, 72, 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா இல்லையா? ஸோ இது 50 கிடையாதுங்க, பிரிண்ட் மிஸ்டேக், கொஸ்டின் மிஸ்டேக்கு. 56 வரணும். ஸோ மொத்தம் இப்போ கூட்டுங்க, கூட்டினா ஒரு 800 தான், 8 இங்கே 7, 13, 13, 18, 188 வரும். ஸோ 188 இது கழிங்க, 10 8 போச்சுன்னா 2, 2. சார் கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது சார், நல்லா கவனிங்க, இது கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், 60 நபர்களுடைய சராசரி கணக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன், கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. 60 நபர்களுடைய சராசரி எடை எவ்வளோ, சாரி 4 நபர்களுடைய சராசரி எடை எவ்வளோ, 60. இப்போ கூடுதல் வேணும்னா 4, 6 பேர் இருக்கிறேன், என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டேன், 4, 6, 24, 240 கிடைக்குது. அதில் 3 நபர்களுடைய சராசரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க, 3 நபர் என்ன, 50, 60, 72 கொடுத்துருக்காங்களா, இது மூணுமே இந்த டேட்டா தப்புங்க, இந்த ரெண்டு டேட்டாவும் கொஸ்டின்ஸில் தப்பாக இருக்குது, புக்கு கேள்வி தான் இது. இந்த 50 வரக்கூடாது, 56 வரும், 60 வரக்கூடாது, இங்கே என்ன வரும், 68. இப்போ கூட்டுங்க, ஸோ 56 ஒரு 68 ஒரு 72, இதை கூட்டுங்க, 8, 10, 16, 16, 6 மீதி 1, 6, 12, 12, 19, 196 கிடைக்குது. ஸோ 196 கழிங்க, கழிச்சிட்டோம்னா 4வது உறுப்போட எடை கிடைச்சிரும். 10 இது 3ஆம் வாரம், இது 10ஆம் வாரம், 10 2 போச்சுன்னா 8, இது 1ஆம் மாரிச்சுன்னா அது 13, 13 9 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேவா, புரியுதா என்ன வருதுன்னு பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 13 9 போச்சுன்னா எவ்வளோ சார், 9, 10, 11, 12, 13 எவ்வளோ, 48 கிடைக்குது. ஆன்சர் பாருங்கள், 48 வருதான்னு பாருங்கள், எங்கேயுமே இல்லை. அதனால் கேள்வியும் தவறு, ஆன்சரும் தப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 48 கிடைக்குது, ஆன்சர் வந்து 48 கிடைக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க, டேட்டா கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது. அடுத்து 21வது கேள்வி, ஒரு கணித அழகு தேர்வில் 10 மாணவர்கள் 75 மதிப்பெண்ணும், 12 மாணவர்கள் 60 மதிப்பெண்ணும், 8 மாணவர்கள் 40 மதிப்பெண்ணும், 3 மாணவர்கள் 30 மதிப்பெண்களும் பெற்றாரெனில் மொத்த சராசரி மதிப்பெண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், மொத்த சராசரி தனித்தனியாக குத்துண்டா என்ன பண்ணணும்னா, ரொம்ப சிம்பிளாக போடலாம் சார், இங்கே கொஞ்சம் நல்லா கவனிங்க, 10×75 ப்ளஸ் 12×60 ப்ளஸ் 8×40 மொத்த கூடுதலாம் ரெண்டுத்தையும் பெருக்கணும் தானே, ப்ளஸ் 3×30 டிவைட். இப்போ மொத்தம் எத்தனை பாருங்கள், மொத்தம் என்னங்க, மொத்தம் 10 பேர், ஒரு 12, 22, 30, 33 மொத்த மாணவர்கள் எவ்வளோ, 33, அவ்வளோதான் சார், இதோட மதிப்பு கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர், ஓகேவா. இது மொத்தம் கூட்டுங்க, இது மொத்தம் கூட்டினா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த பெருக்கி இதெல்லாம் பெருக்கி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதை பெருக்கும், 750 ப்ளஸ் 720 ப்ளஸ் 320 ப்ளஸ் ஒரு 90 டிவைட் 33 கிடைக்கும். அதுக்கப்புறம் இதை மொத்தத்தை கூட்டுங்க, 1880 கிடைக்கும், டிவைட் 33. இதை சுருக்கினா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 56.96 கிடைக்கும். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 22வது கேள்வி, கூட்டு சராசரி ஒரு குறிப்பிட்ட மதிப்பு, கூட்டு சராசரி கொடுத்துட்டு அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, ஓகேவா. ஸோ எத்தனை உறுப்பு இருக்குது மொத்தம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 உறுப்பு இருக்கா, அதுதானே, 6 உறுப்போட கூட்டு சராசரி எவ்வளோ, 8. அப்போ கூடுதல் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8×6 எவ்வளோண்ணா, 48. அதனால் முதல்ல இந்த 48 போடுறேன். அடுத்தது இந்த எக்ஸ் தவிர மீது 5 உறுப்பு தானே, இந்த 5 உறுப்பு கூட்டுங்க, கூட்டினா என்ன வருது பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், 8×5, 13, 13×7, 20, 29, 29×6, 35 கிடைக்கும். இந்த 35 கழிக்கிறேன், கழிச்சு என்ன வரும் அப்படின்னு கேட்டால், 13 ஆன்சர். அப்போது இந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 13 தான் ஆன்சர். அடுத்தது 23வது கேள்வி,
இங்கே பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தரவு புள்ளிகளின் கூடுதல் மற்றும் சராசரி முறையே 407 எனில் தரவு புள்ளிகள் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதனால் நம்ம பாருங்கள், எண்ணையும் சராசரியும் பெருகிறது தான் நம்ம என்னது கூடுதல். அதானே இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட மதிப்புன்னு கேட்குறாங்க. என்னோட மதிப்பு போட்டேன், கூடுதலோட மதிப்பு என்ன 407, சராசரினா 11, அதை வகுத்துட்டேன். ஓகேவா, சுருங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 11 மூணு 11 33 மீதி எவ்வளோ 7 7 11 77, அப்போ 37 தான் ஆன்சர், சரியான ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தாங்க ஆன்சர். அடுத்தது 24th கேள்வி, இங்கே நல்லா கவனிங்க. x + 2 ஓகேவா, x + 4 x + 6 x + 8 இதனுடைய சராசரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 அப்படின்னு சொல்லுவாங்க. சராசரி அப்படின்னா என்னென்னா மைய மதிப்பு. இதில் எதுங்க மையத்தில் இருக்குது, இதுதான் மையத்தில் இருக்குது. அப்போ இதோட மதிப்பு தான் எவ்வளோ 11, இதோட மதிப்பு எவ்வளோ 13, இதோட மதிப்பு எவ்வளோ 15, இதோட மதிப்பு எவ்வளோன்னா 9, இதோட மதிப்பு என்ன 7. இதுலேருந்து எக்ஸின் மதிப்பை காணுங்க அப்படின்னு கேட்டால் ஆன்சர் 7. ஆனால் அதை கேட்கல, என்ன கேட்குறாங்க, முதல் மூன்று மதிப்புகளின் சராசரி என்ன அப்படின்னு கே. முதல் மூன்று மதிப்புனா இது, இது மூணுத்துடைய சராசரி என்னென்னா 7 9 11. இது மூணுத்துடைய சராசரினா இது மூணுத்துக்கிறது நடுவில் இருக்குது, 9 தானே இருக்குது. அப்போ இதாங்க ஆன்சர். ஓகேவா, அடுத்து 25th கேள்வி, லாஸ்ட் கேள்வி. ஒரு எண்ணின் எண் தொகுப்பின் சராசரி எக்ஸ் பார், ஒவ்வொரு எண் ஒவ்வொரு மதிப்பும் இசட் என்ற எண்ணால் பெருக்கப்படும் போது அதன் சராசரி என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எண்ணோட கூட்டு சராசரி கொடுத்துட்டு ஒரு பொதுவான எண்ணால் கூட்டினா சராசரி கூட்டிக்கணும், கழிச்சா சராசரியை கழிக்கணும், பெருக்கினா சராசரி பெருக்கணும், வகுத்தா சராசரியும் வகுத்துக்கணும். அப்போ இசட் என்ற எண்ணை பெருக்கப்படும் போது அப்படின்னு கேட்டிங்கன்னா இசட்டையும் எக்ஸ் பாரையும் அப்படியே பெருக்கி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆன்சர். எங்கே இருக்குன்னா சி தாங்க ஆன்சர். புரியுதுங்களா, அதனால் பார்த்துக்குங்க. 25 கேள்வி இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேவா, வாழ்த்துக்கிறேன் சார், தேங்க்யூ.